வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். நம்ம சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரரான ரவீந்திர ஜடேஜாவின் மனைவியை சமீபத்தில் இரண்டு போலீஸ்காரர்கள் அடித்து துவைத்து நடு ரோட்டிலேயே போட்டுவிட்டு சென்ற சம்பவம் இந்தியா முழுவதும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜடேஜாவின் மனைவி ரிவா என்பவர் தனது BMW காரில் போய்கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு காவலரின் டூ வீலர் ஒன்றில் மோதியதால் கோபமடைந்த காவலர் ஜடேஜாவின் மனைவியிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். காரை விட்டு இறங்க சொல்லியும் இறங்காமலேயே ஜடேஜாவின் மனைவியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதை பார்த்து மற்றொரு போலீஸ்காரரும் அங்கு வந்து காரை விட்டு இறங்கும்படி ஜடேஜா மனைவியிடம் கூறியுள்ளார். நான் ஜடேஜாவின் மனைவி, எனக்கு உயரதிகாரிகள் பல பேர் தெரியும் என்று மிரட்டும் தோரணையில் ஜடேஜாவின் மனைவி பேசியுள்ளார். இதனையடுத்து காரின் கதவை திறந்து ஜடேஜாவின் மனைவியை இழுத்து தரையில் போட்டு மிதித்து கன்னத்தில் அறைந்து நடு ரோட்டிலேயே போட்டுவிட்டு சென்றுள்ளனர் அந்த இரு காவலர்கள். இதனையடுத்து பலத்த காயமடைந்த ஜடேஜாவின் மனைவி அந்த காவலர்கள் மீது போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் தற்போது இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரி, நீங்க சொல்லுங்க, ஜடேஜா மனைவி செய்த இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.